கர்நாடக மாநில சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் மேகதாது அணை கட்ட வாக்குறுதி அளித்திருப்பது கடும் கண்டனம் தெரிவித்துள்ள நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இது தமிழர்களுக்கு செய்யும் பச்சை துரோகம் என குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கர்நாடக சட்டமன்ற தேர்தலுக்கான தனது தேர்தல் அறிக்கையில் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு 9,000 கோடி நிதி ஒதுக்குவதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது வன்மையான கண்டனத்துக்குரியது என குறிப்பிட்டுள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் காங்கிரஸ் கட்சியின் வாக்குறுதி தமிழ்நாட்டை பாலைவனமாக்கும் சூழ்ச்சியே ஆகும். கர்நாடக மாநிலத்தை மாறி மாறி ஆண்ட காங்கிரஸ் பாஜக இரு கட்சிகளும் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக காவிரியின் குறுக்கே பல்வேறு அணைகளை கட்டி காவிரி நீரை தடுத்து நிறுத்தி கடந்த 50 ஆண்டுகாலமாக தமிழ்நாட்டு விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் கொடுமைகளை புரிந்ததாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய கட்சிகள் எப்போதும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் எதிராகவே செயல்படும் என்பதையே மீண்டும் ஒருமுறை அம்பலமாக்கி உள்ளதாக அவர் விமர்சித்துள்ளார். கர்நாடக தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களின் வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என அம்மாநில திமுகவினருக்கு அறிவுறுத்தி திமுக தலைமை சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் காவிரியில் மேகதாது அணை கட்ட திமுக மறைமுக ஆதரவு அளிப்பது தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற பச்சை துரோகமாகும் என சீமான் விமர்சித்துள்ளார். இந்த வாக்குறுதியை திரும்ப பெறாவிட்டால் கர்நாடக தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை ஆதரிக்கும் முடிவை திமுக கைவிட வேண்டும் என சீமான் கேட்டுக் கொண்டுள்ளார்.